வணக்கம் மக்களே லாஸ்ட் வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாமில் எதுக்கெல்லாம் வார்னிங்ஸ் வந்தால் பிரச்சனை எதுக்கெல்லாம் பேனிக்காக வேண்டாம் அப்படின்னு ப்ரீஃபாக சொல்லியிருந்தோம் நிறையா பேர் நிறைய விதமான டவுட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அதில் சில பல டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எதுக்கெல்லாம் வார்னிங்ஸ் வந்தால் பயப்பட வேண்டாம் எதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆலில் வச்சுருங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வீடியோவில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்த டவுட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஒன் நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு முடிச்சு சப்மிட் கொடுக்கவே இல்லை ஏன்சர் சப்மிட் ஆகுமா ஆயிருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ப்ராக்டரிங் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் மார்க் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் ஆட்டோ சேவ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக ஸோ நீங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும் இன்கேஸ் எக்ஸாம் நடுவில் நீங்கள் ஹாஃப்லேயே வந்துட்டு எதுவும் டெக்னிக்கல் இஷ்யூனால வெளியே போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் அது வரைக்கும் மார்க் பண்ணியிருந்த ஆன்சர்ஸ் எல்லாமே சேஃப்டாக இருந்திருக்கும் ஸோ பின்னாடி பிரச்சனை வராது ஸோ இந்த சின்னாவியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க திடீர்னு உங்கள் லேப்டாப் சார்ஜ் இல்லாமையோ நெட் கனெக்ஷனோ இருந்து லாக் அவுட் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அந்த டேட்டா கண்டிப்பாக இருக்கும் அண்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ண முடியலைனாலும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன எழுதிருந்தீங்களோ அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா கண்டிப்பாக இருக்கும் நம்ம எழுந்த ஆன்சர் சேவ் ஆயிருக்குமா ஆகாதா அப்படின்ற பயம் யாருக்குமே வேண்டாம் கண்டிப்பாக சேவ் ஆகிருக்கும் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே டெஸ்ட்டு முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் ஸோ அதனால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒருத்தருடைய பர்ஸ்னல் விஷ் தான் ஸோ அதனால் இது வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் நம்பர் த்ரீ நான் எக்ஸாமை தனியாக தான் எழுதிட்டு இருந்தேன் ஆனால் நடுவில் டூ ஃபேஸஸ் அடிக்டட் ஆர் மல்டிபிள் ஃபேஸஸ் அடிக்டட் அப்படின்னு நிறையா வார்னிங்ஸ் வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு பின்னாடி பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்பெசிஃபிக் வார்னிங் வந்த வீடியோஸை ப்ராக்டர்ஸ் திரும்பி போட்டு பார்ப்பாங்க அப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி ஆக்சிடென்ட்டில் யாரும் வந்துட்டாலோ பிரச்சனை இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கும்போது எதாவது ஒரு சின்ன குழந்தையோ இல்லை எதுவும் நாய்க்குட்டியோ கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது கூட சம்டைம்ஸ் வாணி வர வாய்ப்பு இருக்குது ஆனால் வீடியோ திரும்பி பார்க்கும் போது அது பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போட மாட்டாங்க ஸோ இந்த கேஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த கேஸில் எப்போ பிரச்சனை வரும்னா நீங்கள் உங்கள் பக்கத்து காலேஜ் ஃப்ரெண்டை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து கொஷின்ஸை பார்த்து ஆன்சர் சொல்ல சொல்லி அவர் ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது அதுக்கு தான் மார்க் ப்ராக்டிஸ் போடுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது மற்றபடி நீங்கள் தனியாக உட்காந்துருக்குமோ அந்த வார்னிங் வந்தாலோ இல்லை ஆக்சிடென்டில் அவங்க வீட்டில் யாரோ வந்து கிராஸ் பண்ணி போனாலோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம் நம்பர் ஃபோர் எக்ஸாம் வைத்தி இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ப்ராக்டர்ஸ் நம்ம ஐடி கார்டை வந்து காட்ட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஐடி கார்டை காட்ட சொல்லும்போது நீங்கள் காட்டாமல் இருந்தீங்கன்னா ப்ராக்டர்ஸ் அஃபண்ட் ஆகிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ ஒருவேளை ஐடி கார்டு இல்லைனா அதை சேட் பாக்ஸ்லேயே நீங்கள் அந்த ப்ராக்டர்கிட்ட டெக்ஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதுக்கு மேலே நடக்கிறது எல்லாமே அந்த ப்ராக்டரோட கையில் தான் இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாக்இன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போய் நிற்கும் போதே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த இடத்துலேருந்தே நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன கணக்கு தான் அந்த இடத்துல நீங்கள் எதுவும் பண்ணிட்டு இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நம்ம ஃபைவ் எக்ஸாம் நடுவில் நீங்கள் உங்களோட ஹெட்செட்டை யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லைனா உங்களோட கம்ப்யூட்டர் அவர் உங்களோட ஃபோனோட மைக்கை நீங்கள் மியூட் பண்ணியிருந்தாலோ அது கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் நடுவில் இந்த மாதிரி எது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மேனுவல் ப்ராக்டர்ஸே உங்களுக்கு தனியாக சேட் பாக்ஸில் வார்னிங்ஸ் கொடுத்துருப்பாங்க மைக்கெலாம் மியூட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை கேட்காம நீங்கள் மைக்கை மியூட்லேயே வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் அந்த ப்ராக்டர் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் மியூட் பண்ண டிவைஸை அன்மியூட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வார்னிங்ஸே வந்து ரெண்டு மூணு தடவை வந்தால் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க உங்களோட வீடியோவை திரும்பி போட்டு பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மால் ப்ராக்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது நம்பர் சிக்ஸ் மொபைலில் எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு அவங்க மொபைலில் பேக் கேமரா ஆக்சஸும் இருந்ததுனால நீங்கள் ஃப்ரண்ட் கேம் அண்ட் பேக் கேம் ரெண்டையுமே எந்த விதமான இதையும் வச்சு மறைக்காமல் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை இன்கேஸ் நீங்கள் ஆக்சிடென்டலாக உங்கள் பேக் கேமரா வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எழுதியிருந்தாலுமே அங்கேருந்து ப்ராக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க பேக் கேம் வந்து விஷன் இல்லை நீங்கள் வந்து அதை தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து அதை மாற்றி வச்சுருப்பீங்க ஸோ அதனால் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை நீங்கள் ஃபோனில் எக்ஸாம் எழுதுகிறவங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயோ டெலிகிராம் குள்ளையோ போய் எதுவும் இல்லை பிடிஎஃப்லேருந்து நீ ஆன்சர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம் பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் த எக்ஸாம்லேயே ஸ்க்ரீன் ரெக்கார்டிக்கும் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டாக தான் இருக்கும் நீங்கள் எக்ஸாம் விண்டி விட்டு வெளியே போனீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ருக்கு தெரிஞ்சிடும் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பர்ஃபெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சிடெண்ட்டில்லாம் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது ஆனால் அதுவே திரும்பி திரும்பி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அஃபெக்ட் ஆகும் அண்ட் நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கால் வந்துருச்சு ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நெட்டு கட் ஆகிடுச்சு அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்தனால பிரச்சனையாக ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தீங்க பட் ஏதாவது டவுட் வந்து அந்த ப்ராப்டர்ஸ் உங்கள் வீடியோ திரும்பி போட்டு பார்த்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது பிகாஸ் உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல் டைம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது எல்லாமே ஆக்சிடென்டில் நடக்கிற தான் ஸோ இதுக்காக நீங்கள் பேனிக்காக வேண்டாம் அப்புறம் எல்லாேருமே கேட்டிருந்தது என்னன்னா ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி தரப்பிலேருந்து அப்படி ஒரு அப்டேட் வரவே இல்லை வந்தால் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போட்டோம் எல்லாருக்குமே சொல்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ்லாம் ஸ்டூ கார் அப்படின்ற ஆப்பில் இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எதுவும் அஃபீஷியலாக ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள மாதிரியே நாங்களும் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக தான் காத்துட்ருக்கோம் அதை பற்றி எதுவும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் எங்கள்கிட்ட கேட்டிருந்த நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஆன்லைன் ப்ராக்ட்ரிங் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றி நாங்கள் ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்களும் பார்த்துருங்க அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க டிகிரி காஃபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் வச்சுருங்க நன்றி மக்களே